யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட். ஸ்பேஸில் அஸ்டராய்டில் வர்ற ஒரு எஃபெக்ட் தான் இந்த யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட். இந்த எஃபெக்டை யார்கோவ்ஸ்கி அப்படின்றவர் கண்டுபிடிச்சதுனால தான் அவர் அது அவரோட பேர்லேயே இதை வச்சுட்டாங்க. சரி, அப்படின்னா அந்த எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு தன்னோட நெல்விட்ட பாதையில். இதே மாதிரி தான் அஸ்ட்ராய்ட்ஸும் ஒரு நிலையான ஒரு ஒரு சுற்றுப்பாதையில் தான் சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி இந்த அஸ்ட்ராய்டு மட்டும் பூமியில் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன் மற்ற பிளானட்ஸ் வந்து பூமியில் வந்து மோதக்கூடிய வாய்ப்பு இல்லையா? ஏன் மீட்டியோரைட்டோ அல்லது காமெட்டோ தான் வந்து மோதறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அதுக்கு தான் இந்த யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட் அப்படின்றது ரோல் பிளே பண்ணுது. அது என்னன்றதை பார்க்கலாம். நாம் பார்க்குற சூரிய குடும்பத்தில் பிளானட்ஸ் எல்லாமே ஸ்பெரிக்கலாக இருக்குது, ஆனால் இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது இர்ரெகுலராக இருக்குது இல்லையா? அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிலையான ஒரு வடிவம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சாதாரணமாக நம்ம வெளியில் பார்க்குற சின்ன ஒரு கல்லிலிருந்து ஒரு ஒரு பில்டிங், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்த மாதிரி சைஸுக்கெல்லாம் அஸ்ட்ராய்ட்ஸ்ன்றது ஒரு நிலையான பாதையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே தன்னைத்தானையும் சுற்றிக்கும், அதே மாதிரி சூரியனையும் சுற்றி வரும். ஆனால் இது பூமியில் விழுறதுக்கான வாய்ப்புகள் ஏன் வந்து வருது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம எனர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளிக்கெலாம் வந்து ராக்கெட் விட்டுருப்போம் இல்லையா? அதில் வந்து நம்ம ஃபயர் பண்ணோடனே, ராக்கெட்டை வந்து ஃபயர் பண்ணோடனே அதில் இருந்து நிறைய புகை வரும். அந்த புகை வந்து பார்த்தோன்னா அந்த ராக்கெட்டை முன்னோக்கி உந்தி தள்ளும், தட் இஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை முன்னோக்கி தள்ளும். ஏன் அப்படி தள்ளுதுன்னா, அந்த புகை வந்து வெளியில் பின்னோக்கி வர்றதுனால தான் இல்லையா? இதுதான் வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லா, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஆல் ஆக்ஷன்ஸ் ஹாவ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த நியூட்டனோட தேர்ட் லாவோட தத்துவத்தின்படி தான் விண்வெளிக்கு இந்த செயற்கைக்கோளை இந்த ராக்கெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகுது. அந்த வகையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்த ஃபோட்டான்ஸ், அதாவது சூரியன்லேருந்து வெளியில் வர்ற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்ல மின்காந்த நிறமாலைன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மின்காந்த நிறமாலையில் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட், விசிபிள் ரேஸ், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோவேவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து மின்காந்த நிறமாலைன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மின்காந்த நிறமாலையில் ஒரு பகுதி தான் வந்து விசிபிள் ரேஸ் அல்லது கண்ணுறு ஒளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஒளி. ஸோ இந்த ஒரு பார்ட்டை வச்சுட்டு தான் நம்ம அந்த உலகத்தையே இந்த கண்களால் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விசிபிள் ரேஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோட்டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. ஸோ ஃபோட்டான்ஸ் அப்படின்றது ஒளி துகள்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒளி அப்படின்ற அந்த லைட்டுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒன்று வந்து வேவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்கிற அந்த துகள் பண்பு அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த அஸ்ட்ராய்டு அப்படின்ற இந்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல சன் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு அஸ்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இது வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்குது, இது வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்தை அச்சீவ் பண்ணல. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னா என்னென்னா, டெண்டன்சி டு அச்சீவ் தி ஸ்பெரிக்கல் ஷேப், ஒரு உருளை வடிவமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு திறன் அப்படின்றது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். இந்த அஸ்ட்ராய்டுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஏரியா ஏ, அதாவது சர்ஃபேஸ் ஏ அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். இதை வந்து சர்ஃபேஸ் ஏ அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சர்ஃபேஸ் பி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சர்ஃபேஸ் ஏ வந்து ரொம்ப அதிகம், சர்ஃபேஸ் பி வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான சர்ஃபேஸ், குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோமே. ஸோ ஒரு இர்ரெகுலராக இருக்குது. இது வந்து என்னென்னா, கிடைமட்டமாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல சன் இருக்குது. ஸோ கிடைமட்டமாக இப்படி சுற்றிக்கிட்டே வந்து என்ன பண்ணுது, இந்த சன்னை வந்து சுற்றி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அஸ்ட்ராய்டுன்றது சுற்றிக்கிட்டு இருக்குது. அஸ்ட்ராய்டுக்கும் அப்போது இரவு பகல் அப்படின்றது இருக்கும் இல்லையா, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால, செல்ஃப் ரொட்டேஷன் இருக்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல சன் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போது சன்னோட சைடில், சன் ஃபேஸிங் சைடு ஒன்றும் சொல்லி பார்க்குறேன், இந்த சர்ஃபேஸ் ஏ வந்து வச்சுப்போம். அதாவது அதிகமான பரப்பளவு இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபேஸிங்காக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பி, அந்த பி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இருக்குது. ஸோ அப்போது சர்ஃபேஸ் ஏ அண்ட் பி அப்படின்றதுக்கு டே அண்ட் நைட்ன்றது சேஞ்ச் ஆகி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். டிபெண்டிங் அப்பான் அது எவ்வளோ நேரம் வேணுமாலும் இருக்கலாம், ரொட்டேஷன் 10 மணி நேரமாக இருக்கலாம், 1 நாளாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், டோட்டல் ரொட்டேஷன் வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சர்ஃபேஸ் ஏ அப்படின்றது இந்த சூரியனை பார்த்து வந்து இருக்கும் பொழுது அதிகமான ஃபோட்டான்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போனதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் பி அப்படின்றது ஃபோட்டான்ஸை ரிசீவ் பண்ணுது. ஆனால் வந்து இதோட சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஏவை விட வந்து பார்த்தோன்னா இந்த பி அப்படின்ற ஏரியா ரொம்ப கம்மியான ஃபோட்டான்ஸை தான் ரிசீவ் பண்ணுது. ஸோ இந்த பி அப்படின்றது சன் ஃபேஸிங் சைடாக இருக்கும் பொழுது இந்த ஏ அப்படின்றதுக்கு இரவு பகுதி. அப்போ இந்த இரவு பகுதியில் வந்து இருக்கிற இந்த ஏரியா ஏ அப்படின்றது
இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாமே எமிட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ வெளியில் எப்படி எமிட் பண்ணுது, எப்படி நம்ம சாதாரணமாக இந்த தீபாவளி ராக்கெட்லாம் வந்து விட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னோம்னா அது ஃபுல்லாக கேஸ் வந்து வரும்போது அது கொஞ்சம் முன்னாடி தள்ளி உந்து விசையை நோக்கி, ஐ மீன் வானத்தை நோக்கி ஒரு உந்து விசையில் போகும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு த்ரஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிடைக்கிது இந்த ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகிறதுனால. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பகல் ஃபுல்லாக அதிகமான வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு தார் ரோடு இருக்குது, ஓகே. அந்த தார் ரோடு வந்து பார்த்தோம்னா நைட் டைம் வந்து ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கும். ஸோ இந்த நண்டுகள், தேள், பாம்பு இதெல்லாம் வந்து இதில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தார் ரோட்டில் வந்து பார்த்தோம்னா மிட் நைட்டு பார்த்தோன்னா படுத்துட்டு இருக்கோம் அப்படியே. ஸோ இப்போ நம்ம பைக்கிலேருந்து போகிறோம், காரில் போகிறோம் அப்படின்னோம்னா அது பார்த்தோன்னா அப்போதான் நெளிஞ்சு அந்த மாதிரி நம்மளை பார்த்த உடனே தான், லைட் சோர்ஸை பார்த்த உடனே தான் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பும். ஓகே, அது என்ன காரணம் அப்படின்னா அந்த தார் ரோடில் இருக்கிற அந்த சூடு, அது தார் ரோடுன்றது பகல் டைமில் அதிகமான ஹீட்டை ரிசீவ் பண்ணிட்டு நைட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதே கான்செப்டில் தான் இந்த அஸ்ட்ராய்டு அப்படின்றது பி பார்ட்டில், ஐ மீன் பி சைடுங்க இருக்குது. ஸோ ஏ அப்படின்ற அந்த பார்ட்லேருந்து ஒரு ஃபோட்டான்ஸை வந்து பகலில் ரிசீவ் பண்ண ஃபோட்டான்ஸ் எல்லாமே நைட்டில் வந்து வெளியில் தள்ளுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியில் தள்ளுறது எப்படி, நம்ம ராக்கெட்லேருந்து புகை வெளியில் போகும்போது ஒரு த்ரஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அந்த ஃபோட்டான் வெளியில் போகும்பொழுது ஒரு த்ரஸ்ட் கிடைக்குது. அந்த த்ரஸ்ட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஸ்ட்ராய்டை, இந்த சூரியனை நோக்கி உள்ளுக்குள்ளே இப்படி தள்ள ஆரம்பிக்குது. ஸோ அப்போது இதோட ஆர்பிட் அப்படின்றது நிலையான ஆர்பிட் இல்லாமல், ஸோ சூரியனை நோக்கியோ அல்லது சூரியனை விட்டு விலகியோ போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது சூரியனை நோக்கி போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒருவேளை இது இப்படி சுற்றுறதுக்கு பதிலாக சப்போஸ் இந்த டைரெக்ஷனில் வந்து சுற்ற ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கோமே, முன்னாடி இப்படி சுற்றுதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம், ஒருவேளை இப்போ இந்த டைரெக்ஷனில் வந்து சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு பார்ட்டுன்றது சன்னை பார்த்துட்டு இருக்கும், இன்னொரு பார்ட்டுன்றது நைட் சைடு வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைடு டே டைம், ஒரு சைடு பர்மனெண்ட்டாகவே நைட் டைம் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போது ஃபோட்டானை வாங்கும், மறுபடியும் அதை எமிட் பண்ணுவோம், பகல் டைத்துலேயே வாங்கும், பகல் டைத்துலேயே எமிட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அஸ்ட்ராய்டு அப்படின்றது இந்த சூரியனை விட்டு விலகி போக ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்மளோட எர்த்துன்றது இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆர்பிட்டில் குறுக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் விஷயம். இதனால தான் நம்ம இந்த அஸ்ட்ராய்ட்ஸை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அஸ்ட்ராய்ட்ஸ்ன்றது அதோட பாதையை விட்டு விலகி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் அப்போ அந்த பிளானெட்லாம் வந்து விலகி வராதா அப்படின்னா, இந்த எஃபெக்ட்னால விலகி வராது. கிட்டத்தட்ட இந்த யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட் அப்படின்றாலும் விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன் அப்படின்னா பிளானட்ஸ் எல்லாமே ஹைட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தை அச்சீவ் பண்ணியிருக்கு, அதனால எல்லாமே கோள வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த கோள வடிவம் அப்படின்றதுனால, ஸோ டே டைமும் நைட் டைமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை தான் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ ஃபோட்டான் வந்து ரிசீவ் ஆகிறதும் எமிட் ஆகிறதும் ஒரே அளவில் வந்து இருக்கிறதுனால, ஸோ நியூட்ரலைஸ் ஆகிடுது, பேலன்ஸ் ஆகிடுது. அதனால் இந்த பிளானட்ஸ் வந்துட்டு இந்த யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட் அப்படின்ற காரணத்தினால வெளியில் போகவோ அல்லது சூரியனை நோக்கி போகவோ உள்வட்ட பாதையில் வந்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் விஷயம். ஸோ இதனால தான் 2013 எப்படி செல்யாபின்ஸ்க் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த ஒரு மீட்டியோரைட்டோட இம்பாக்ட் தான் வந்து இந்த மாதிரி அஸ்ட்ராய்ட்ஸை பற்றின ஆராய்ச்சிகளுக்கு, ஒரு அதீத ஆராய்ச்சிகளுக்கு வந்து ஒரு 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 சீடாக வந்து இருந்துச்சு, ஒரு விதையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த யார்கோவ்ஸ்கி எஃபெக்ட் தான் இந்த அஸ்ட்ராய்டை தன்னோட வட்டப்பாதையிலிருந்து வெளியில் தள்ளுதோ அல்லது உள்வட்டத்துக்கோ சூரியன் நோக்கி இழுக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் சில முக்கியமான ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.